நாட்டின் பல்வேறு மூலைகளில் பாம்பு புற்றுகளுக்கு பால் வார்த்து வணங்கிக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான தாய்மார்களின் நாக நம்பிக்கையை அஸ்திவாரமாக வைத்து பின்னப்பட்ட மின்னல். நைனா, 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 சார், 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 கும்புறா நைனா. செந்தில் நாதாங்கிற வீடு இதான நைனா? நீதான வச்சிருக்கிற சிட்டியார்? ஆமா நைனா. ஆற்காடுல இருந்து தானே வர்றேன்? ஆமா நைனா. சரியா 9 மணிக்கெல்லாம் வந்துருவேன் அப்படின்னு எங்க முதலாளி சொன்னார். அது நீதானே? நானே தான் நைனா. உள்ள போய் குந்திக்க நைனா. ஆமா, என்ன சாப்பிடுற? காபியா டீயா? காபியெல்லாம் வேணாம் நைனா, வரும்போதான் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தேன், அதனால டீயே வாங்கிட்டு வா நைனா. டீ? சரி நைனா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை நைனா, அத இவரை பார்த்தா தீர்த்து வைக்கிறான்னு எங்க ஊர்ல நிறைய பேர் சொன்னாங்க, அதனாலதான் வந்த நைனா. ஆமா நைனா, உங்க முதலாளிக்கு என்ன தொழில்? யாராலையும் தீர்த்து வைக்க முடியாத எந்த பிரச்சனையானாலும் சுலபமா தீர்த்து வச்சிருவார். ஆண்டவன் எல்லார் மண்டைக்குள்ளேயும் மூளையத்தான வச்சிருக்கான். இவருக்கு வக்கீல் அந்த ஆண்டவரே, அவர் மண்டைக்குள்ள குடியிருக்கான். குடியே இருக்கானா? நீ உள்ள போனா உனக்கு எல்லாம் புரியும். வணக்கம் நைனா. வணக்கம் ஐயா. என் பேரு வஜ்ரவேல் செட்டியார் நைனா. என் ஊர் ஆற்காடு நைனா. செந்திநாதங்கிறது நீங்க தானே நைனா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. நான் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நிலைப்பள்ளி தமிழாசிரியர். மகாவித்வான் சம்பந்தம் என்பது என் பெயர். தாங்கள் காண வந்தது என் மகன் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில்நாதரை. தாங்கள் என்னை செந்தில்நாதன் என தவறாக எண்ணிவிட்டீர் போலும். ஆகவேதான் கூறுகிறேன், ஓடு மீன் ஓட. ஓடிவிட்டாரா? ஏன் என்னை கண்டு எல்லோரும் ஓடுகிறார்கள்? அடியே, மாயவரம் மண்டபத்தில் ஏறக்குறைய அவசரமா 8 மாசத்துல பெத்தெடுத்த உமா மகேஸ்வரி என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இந்த பாருங்க, என்ன பத்தி எதுனால பேசுங்க? எங்க ஊரை பத்தியோ எங்க அம்மா பத்தியோ எல்லாம் பேசுனீங்க, என்ன கேட்டுக்கோ வரும். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? மன்னா பத்தி வேணும். இன்னைக்கு ஆபீஸ்க்கு டெல்லி மந்திரி வராரு, என் ஷர்ட் பேண்ட்களை இஸ்திரி போட்டு வை, என் ஷூக்களை பாலிஷ் போட்டு வைன்னு சொன்னா ஏன் செய்யல? ஆமா, நீங்க பெரிய ஜில்லா கலெக்டர், டெல்லி மந்திரி நேரா வந்து உங்ககிட்டதான் தமிழ்நாட்டு நிலவரங்கள் எல்லாம் விசாரிக்க போறாரு. ஒரு யூடிசி கூட இல்ல, எல்டிசி ஒரு மூலையில நிக்கிறதுக்கு எதுக்கு பேண்ட் ஷர்ட் பாலிஷ் போட்ட ஷூ? அப்போ மந்திரி முன்னாடி ஒண்ணுமே இல்லாம எனக்கு சொல்றியா? தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பாரு? அறிவுக்கிட்டமா பேச நீ? எங்க வீட்டு பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கும் போல் இருக்க. என்ன இந்த மாதிரி புருஷனும் கொண்டாட்டி எலியும் மூலியமா சண்டை போடுறத விட ஒண்ணு செய்யுங்களேன், ரெண்டு பேரும் விவகாரத்து பண்ணிக்கீங்களே. என்ன என்ன தங்கள் மீது உலக மகாயுத்தம் நடந்ததா என்ன? நைனா, நான் ஏற்கனவே கலண்டு போயிருக்கேன், இதை நிம்மதியா வெளியே போக விட விட மாட்டியா? தாங்கள் கத்தது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இன்னும் உதவாங்கிறியா? தாங்கள் இப்போது சந்தித்தது என்னுடைய மூத்த மகன் சரவண முத்துவும் அவனுடைய துணைவியார் உமா மகேஸ்வரியும். தாங்கள் காண வந்தது என்னுடைய இரண்டாவது மகன் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில்நாதன். அவன் மாடியில் இருக்கிறான், அங்கு சென்று பாருங்கள். போகும்போது படிகளை உபயோகப்படுத்தால் ஆவதென்ன? இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கையும் மங்காத சீரகத்தை தந்தீரே தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. வணக்கம் நைனா. என் பேரு வச்சிருவில் செட்டியார் நைனா.
ஆற்காட்டுல இருந்து வர்றேன் நைனா. நீங்க தான் வர சொல்லி கடுதாசி போட்டிருந்தீங்க நைனா. நைனா, வாயில இருக்கிற பிகில கொஞ்சம் கீழே துப்பிட்டு பேச நைனா. மிஸ்டர் வஜ்ரவேலு. வஜ்ரவேலு செட்டியா நைனா? ஆ, மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியா. என் பெயர் ஜிஆர்கே. நான் செந்தலுடைய பர்சனல் செக்ரட்டரி. அது மட்டும் இல்ல, அவனுக்கு நல்ல நண்பன் கூட. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வாங்க உள்ள போலாம். இவனு செந்தில் இல்லையா? நைனா செந்தில் எங்கப்பா இருக்க? நீங்க பார்க்க வந்திருக்கிற செந்தில் நாதன் நான் தான். செந்தில் நைனா, என்ன இது? பாயாள பைரி படத்தையும் ஜெகன்மோகனி படத்தையும் ஒரே சமயத்துல பார்த்த மாதிரி உடம்பு. மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியா, உங்க மனசுடைய ஆழத்துல எந்த ரகசியம் பதஞ்சு கிடந்தாலும் உங்க அறியாம தானா வெளியில வந்துடும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு எல்லாம். ஜிஆர்கே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடு. மிஸ்டர் செட்டியா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம கரெக்டா ஃபில் அப் பண்ணினீங்கன்னா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால தீர்த்து வைக்க முடியும். ஜிஆர்கே, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டாரா? என்ன பிரச்சனையா? அவர் மனைவி அவரை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களா, அதனால விவாகரத்து பண்ணிடலாமான்னு நினைக்கிறாரா, ஆலோசனை கேட்டு போக வந்திருக்கார். அவர் பெயரை என்ன எழுதியிருக்கார்? வெறும் வஜ்ரவேலு செட்டியார்ன்னுதான் எழுதிருக்காரு. இனிஷியல் எதுவும் எழுதல. மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியார், இனிஷியல்ங்கிறது ஒரு பெயருக்கு ஆடை மாதிரி. நீங்க ஆடை இல்லாம பெயரை மட்டும் எழுதிருக்கீங்க. சோ உங்களுக்கு நிர்வாண விஷயங்கள் தான் அதிகமா பிடிக்கும். உங்க உடம்புக்குள்ள தேவைக்கு அதிகமான செக்ஸ் இருக்கு, அதனாலதான் உங்க மனைவி உங்களை மதிக்கிறதே இல்லை. அவர் தன் பிறந்த தேதியை என்ன எழுதியிருக்கார்? 1-7-1900. என்ன என்ன தடமாற்றம்? அடிச்சு அடிச்சு எழுதிருக்காரு, புரியவே மாட்டேங்குது. சோ அவர் தன் உண்மையான வயசை சொல்ல பிரியப்படல. இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் தன் வயசுக்கு மீறின காரியங்களை செய்துகிட்டு இருக்காருன்னு புரியுது. எந்த மனைவிக்கு சார் இது பிடிக்கும்? ஏய் ஜிஆர்கே, சாருக்கு தன் வீட்டுல எல்லாமே தன் விருப்பப்படியே தான் நடக்கணும். செந்தில், அது எப்படி நீ அவ்வளவு நிச்சயமா சொல்ற? பாடுற. நம்ம பையன் இவரை காபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டானா? இவர் உன் விருப்பப்படி கொண்டு வந்து சொல்லலையே. இதுதான் அவன் குறிப்பிட்டு சொன்னாரு. இதே மாதிரி பொண்டாட்டி கட்டி சொன்னா அவங்களுக்கு எப்படிடா இவரை பிடிக்கும்? வஜ்ரவேலு செட்டியார், உங்க மனைவியோட அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? நிறைய கொடுப்பானே. போய் நிஜாலுமே கொடுப்பானே. அப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறவரா இருந்தா எங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் பாதியிலே ஓடி வந்துட்டீங்க? ஆமா, உங்க மனைவிக்கும் உங்க அம்மாவுக்கும் அடிக்கடி தகராறு வருமா? ஓயாத சண்டை, ஒழியாத சண்டை நைனா. அந்த மாதிரி தகராறு வரும்போது நம்ம தலையிட கூடாது, வெளியில போயிடணும். நான் பேசாம சொல்றேன். போயிடுங்க, தலையிட மாட்டீங்க. சார், இவங்க சண்டையில தலையிட்டு வாங்கி கட்டிக்கிட்டீங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நீங்க உங்க போக்க மாத்திக்கலன்னா கூடிய சீக்கிரம் உங்க மனைவி உங்களையே விவாகரத்து பண்ணிடுவாங்க. மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியார், நான் சொன்ன தப்புக்களை எல்லாம் இனிமே வாழ்க்கையில செய்யாதீங்க. ஒரு 6 மாசம் பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டா, அதாவது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டா, உங்களால் எவ்வளவு பணம் தர முடியும் அந்த பீஸா எடுத்துக்கிட்டு என்ன வந்து பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க Thank you.
உடனே நான் உன்னிடத்தில் சற்று பேச வேண்டும். என்னப்பா? ஏதாவது அவசர வேலையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உட்கார் மகனே. இருக்கட்டும்பா. எனக்கு வெகு நாட்களாக ஒரு ஆசை. சொல்லுங்க. உன்னிடத்தில் ஒரு 5 நிமிடம் தனியாக பேச வேண்டுமே. 5 நிமிஷம் என்னப்பா, அரை மணி நேரம் பேசுங்க. இறைவன் வரம் கொடுத்தாலும் பூசாரி கடிகாரத்தை பார்க்கிறதே. ஏஜிஆர்கே, நீ போய் வண்டியில் உட்கார். என்னப்பா பேசணும்? எல்லாம் உன் திருமண விஷயம்தான் மகனே. யாரையாவது மனதில் நினைத்திருக்கிறாயா? நீங்களா பார்த்து யாரையாவது கட்டி வைப்பீங்கன்னு நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நானா எப்படிப்பா பேச முடியும்? நான் நினைத்தேன், மகனே நீ வாழ்க்கையில் உயரத்தில் இருக்கிறாய். நான் ஒரு தமிழாசிரியன். நான் பார்த்து அப்பா, டெல்லிக்கு ராஜாவானாலும் உங்களுக்கு பிள்ளைதானப்பா. மகனே, அடுத்த தை மாதத்துக்குள் உன் கழுத்தில் தாலி ஏறும். அல்ல அல்ல, உன்னுடைய கையால் ஒரு பெண் கழுத்தில் தாலி ஏறும். அதற்கு நான் பொறுப்பு.
வச்சுக்கிட்டு என்ன பையனி சவுன பசு தண்ணி காட்டி எத்தனை காலமாச்சு என்னடா மச மச நிக்கிற நல்ல தேய்ச்சு குடுப்பாட்டு என்ன அது அந்த உழவு மாடு ராவணன் சோந்தே கிடக்குது அதை கொண்டு மாட்டாசுரத்தை கட்டுப்படாதா அப்பா நாகலட்சுமி அப்பா நீங்க இங்க இருக்கீங்க உங்களுக்காக ஒரு மணி நேரமா வீடு பூரா தேடிட்டு வரேன் அடி கழுவே ஒரு மணி நேரமா நீ ஊர சுத்தி விட்டு என்ன தேடுறியா நீ ஏமா இப்படி வெயில அரைஞ்ச உடம்பு என்னத்துக்காகும் இல்லப்பா என் ஸ்னேகிதி பட்டமா இருக்கல்ல அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் யாரு அந்த மணிக்கார பையன் மாவள நீ என்ன பண்ற முதல்ல போய் நாகப்பன கும்பிட்டு வர்ற உனக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் என்னப்பா விஷயம் முதல்ல கும்பிட்டு வரல என்னம்மா என்னப்பா இது நாகப்பனுக்கு கொட்டாங்குச்சியில பால் வச்சிருக்கீங்க ராத்திரிக்குள்ள இந்த பாலை குடிச்சிட்டு என் நாகப்பனுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லி ஆகணுமே எது விஷயம் அப்ப நல்ல முடிவு முதல்ல நீ கும்பிட்டுக்கம்மா சரி இப்ப சொல்லுங்கப்பா அம்மா நாகலட்சுமி என் சிநேகித பையன் ஒருத்தன் சம்மந்தன்னு பேரு பட்டணத்துல இருக்கான் அவனுக்கு ஒரு பையன் புரியாத படிப்பெல்லாம் நிறைய படிச்சிருக்கானா போட்டோவில் பார்த்தா ராஜா கூட்டியாட்ட இருக்கான் பொண்ண என் பையனுக்கு தரியான்னு கேட்டு கடிதாசு போட்டிருக்கான் இந்த வீட்டுல எப்ப நான் முடிவு எடுத்திருக்கேன் அதான் நாகப்பனுக்கு பாலை வச்சுட்டேன் அவன் குடிச்சிட்டு ஒரு நல்ல முடிவு சொல்லிட்டான்னா பொண்ண பார்க்க வாடா கழுதுன்னு கடிதாசு போட்டுருவேன் அப்பா என்னம்மா அப்பா என்னம்மா அந்த போட்டோவை கொஞ்சம் காட்டுறீங்களா கழுத ஆசை பாரு என் நாகப்பனுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லாம உங்களோட போட்டோவை கட்டிடுவேன் பாருப்பா நைனா நீ பல கோடி வருஷம் நல்லா இருக்கணும் நைனா உன் புத்தி மதியினால நானும் என் பொஞ்சாதியும் சந்தோஷமா இருக்க நைனா புரியறதே இல்லை நைனா ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சிறிய காணிக்க இது ஏத்துக்கணும் நைனா கண்டிப்பா ஆனா கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டு இருக்கேன் உள்ள அண்ணிக்கிட்டே கொடுத்துருங்க நைனா இது சமயபுரம் மாரியம்மோ குங்குமம் இதையாவது நெத்தியில வச்சுக்க நைனா சாரி மிஸ்டர் வஜ்ரவேலு செட்டியார் இதையே உள்ள அண்ணிக்கிட்டே கொடுத்துருங்க அவங்க வச்சுக்குவாங்க எனக்கு இந்த சாமி அம்மன் கோவில் இதுல நம்பிக்கையே கிடையாது நாகலட்சுமி